ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கலாம். அதுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஒரு வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. தாளிச்சுட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இதெல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரையும் நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் சாம்பார் பொடி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிஞ்சதுக்கப்புறமா மூடியை திறந்து இதில் கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளி கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பில் பூண்டு, பெருங்காயம், எண்ணெய் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சோண்டு சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்மளுடைய முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி.